பிஜிலி பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஓவரால பேசுங்க. ஆனா உங்க ஃபீல் எப்படி இருந்துச்சு? நான் கேட்கவே இல்லை மறந்து, சரி பேசுங்க அப்புறம் பேசுங்க. இவர் தான் முதல்ல சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ்ல பயங்கரமா இருக்கும்னு அவரே என்கிட்ட சொல்லியிருந்தா இருந்தாரு. ஆனா அதுல ஒரு சீன் நான் சொல்லணும்னா, போயும் போயும் இந்த குடிகாரங்க உங்களை உங்களுக்கு பொண்ணா பிறந்தா ஐஎஸ் ஆக முடியும், இந்த மாதிரி தொழிலுக்கு தான் வர முடியும்னு வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே எனக்கு மறக்க முடியாத சீன் இது. அது இல்லாமல் பாட்டெல்லாம் வந்து நல்ல ஹிட்டாக இருக்குது. ஒரு பாட்டில் மட்டும் நானே சீட்டில் உட்காந்து அந்த ஏந்து ஒரு டான்ஸ் ஒரு குத்து குத்துலாம் போட்டு தோணுச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் டைரக்டர் சார் வந்து அவர் டைரக்டராகவே இல்லை, படத்தோட அவர் ஒரு ஹீரோவாகிட்டார். நம்ம சாரை சொல்லவே வேணாம், நல்ல போட்டு நல்லா தார்மாராகி படத்துல படத்துல சார் படத்துல படத்துல சார். அதே மாதிரி இவர் நம்ம கார்த்திக் சார், எங்களுக்கு தான் குடி பழகம் இருக்கு, நாங்கள் பேஷண்டாக போனால் அந்த டாக்டரே ஒரு குடிகாரன் ஆகிட்டாங்க பாருங்க, அது வித்தியாசமாக இருக்கு. எல்லாரும் நீங்கள் தான் ரிசல்ட்டு சொல்லணும்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு வெரி நைஸ், வெரி சூப்பர், லவ்லி, அமர்கலம் என் ஸ்டைல்லே சொல்லணும்னா. அதே மாதிரி நீங்கள் தான் இதை பற்றி சொல்லணும். இனி இல்லை இல்லை நானே சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து வாங்கி கொடுங்க போடுறேன். இல்லை இல்லை அவர் கேட்டது, அவர் கேட்டதுக்காக சொல்கிறேன். அது 8 மணிக்கு மேலே தான் படத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்து குடிகார பொண்ணுங்க வந்து ஐஏஎஸ் ஆவணது நான் கேள்விப்பட்டது இல்லை. அவர் சொன்னதுக்காக நான் சொல், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. அதனால் இவங்க என்ன அந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, குடிகாரனே இல்லாமல் அந்த பொண்ணுங்களை நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எடுத்துன்னு ஒரு குறுக்கேள்வி கேட்டார் பாருங்க, இதுதான் தவறான விஷயம். அனைவருக்கும் வணக்கம். ஆனா நாங்க இங்க வந்து நீங்க எல்லாரும் ஒரு இந்த தவறுதலான புரிதல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண இங்க உங்கள்கிட்ட நான் விரும்புறேன். ஆக்சுவலி நாங்க இந்த படத்துல பேசியிருக்கிறது வந்து வங்குடிகாரங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வங்குடிகாரம் அப்படின்னா வந்து நீங்க 7 மணிக்கு மேல ஒரு கட்டிங் போட்டோ இல்ல வந்து ஒரு குவார்டர் அடிச்சு போய் தூங்குறோம் பத்தி நாங்க பேசவே இல்லை. 24 மணி நேரம் குடிச்சிருப்பேன். எங்கள் ஊர் சைடு மதுரை சைடு மதுரை மாவட்டத்தில் அவன் பேர் வங்குடிகாரன் சொல்லுவோம். அந்த வங்குடிகாரனுக்கு தன்னோட சுயநலம் மட்டும்தான் தெரியும். காலை 8 மணிக்கு கதவை தட்டி அங்கேருந்து குடிக்க ஆரம்பிச்சான்னா நைட்டு 12 மணி வரையும் குடிச்சிட்டு இருப்பான். அந்த வங்குடிகாரனை பற்றி பேசுகிற கதை தான். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ஒரு ட்ரிங்கர் சாதாரண ஒரு கட்டிங் குவார்டர் போகிறவனை பற்றி நாங்கள் பேசலை. அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தால் என்னமா இருக்கும், அதனுடைய பாதிப்பு ஒரு இடத்துல நடந்தது தான் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இதை நான் தெளிவுபடுத்தி உங்கள்கிட்ட விரும்புகிறேன். குடிச்சிட்டு கொல்ல பார்த்தான்னு சொல்றான். இருக்கு. ஆமா நான் ஒரு ஒரு அதீத போதையில ஒருத்த வந்து ஒரு ரோட்ல இருந்தால் ஃபைன் போடுவாங்கண்ணா, ஃபைன் போடுவாங்க, ஃபைன் போடுவாங்கண்ணா, போடுவாங்க. ஏன் குடி போதை ஃபைன் போடுவாங்க, ஃபைன் போடாம என்ன பண்றாங்க? குடி போதையில வாகனம் ஓட்டுறவங்களுக்கு என்ன பண்றாங்க அரசாங்கம் சொல்லுங்க? எது எதை வந்து அது ஸ்பாட் ஃபைன் தான். அதே மாதிரி தானே ஸ்டேஷன்ல கூட்டு போனாலும் அதீத போதையா இருந்தா அவனை ஸ்டேஷன்ல ரெக்கவரி பண்ண, போலீஸ்காரோட பையன் ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டு அவனை ஸ்பாட் ஃபைன் போட்டு தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அங்கே ஃபைன் போடுவாங்க. தயவு போயிட்டு நீ
யாரு? நான் ரெண்டுமே கிடையாது, நான் ரெண்டுமே. நீங்க அந்த கேள்வி நான் பதில் சொன்னேன், அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்க. ஒன்னு முதல்ல அந்த கேள்வி நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன் கிடையாது? போலீஸ் இல்ல, ஃபைன் போட்டாங்க. கொடுப்புக்கு கிடைக்க நீ தயவு பண்ணி நீங்க சட்டத்தை தயவு பண்ணி பாத்துக்கணும். ஸ்பாட் ஃபைன் இல்ல. அதீத மது போதையில் இருந்தால் அவரை ரெக்கவர் பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரை வைத்து ஃபைன் யார் கட்டுவா? கிடையாது, அங்கேயும் வாங்குவாரு, கோர்ட்டில் வாங்குவாரு. சரி, நீங்க முதல்ல ஃபைனே கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப கட்டுறோம். இப்ப இது நம்ம அண்ணன், இது வந்து அண்ணன், இது இப்ப நம்ம டிபேட்டே கிடையாது, இது வாக்குவாதமே கிடையாதுண்ணே. இது ஒரு கதையில ஒரு சின்ன விஷயம், நீங்க அதையே தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன வார்த்தை? அந்த நடித்த போலீஸ்காரர் இவரு இல்ல, நான் வந்து அதனால எங்கால நீ எப்படி இந்த இத்தனோட ரோல்ல போட்டு அமைக்கலாம் அண்ணா? என்ன அதாவது நீங்க ஓவராலா நாங்க என்ன சொல்ல வந்தோம்னு பாருங்கண்ணே. சரி, நான் ஏன் உங்களுக்கு முன்னால இந்த கதையை, இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா, நீங்க இன்னைக்கு வர்ற படங்கள்ல நாங்க ஒரு புது தயாரிப்பாளர், நான் என்னால முடிவு வச்சு கொடுத்துருக்கேன். என்னண்ணா புரிதல் இல்லைங்க அண்ணா? அந்த இடத்துல திருப்பி சொல்றேன், தவறுனா தவறு அண்ணா. ரெண்டு பேரும் பண்ணோம், கண்டிப்பா போலாம். இது இன்னொரு வெற்றியாளர் சந்திச்சதை பத்தி நான் அவரே காவல்துறையை கூப்பிட்டு வரேன், காவல்துறையை கூப்பிட்டு வரேன் நானு. வெட்டேன் இந்த கேள்விக்கு சொல்லலாம். அடுத்து வாங்க. அவங்க இருக்கு. ஆமா ஆமா, எதுடா? ஆமா கரெக்டு, அதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதுனால தான் பண்றேன். இது நடந்திருக்கடா, சரி, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கடா. கரெக்டா பாப்பா எடுத்துக்கிட்டு சூப்பர். நன்றி நன்றி. போலீஸ்காரங்க காசு வாங்கி போய் அங்க கட்டுவாங்க அண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. அத பத்தி நான் அந்த டாபிக் பேசலண்ணே, அது நடக்கும். ஆமா வாங்க எல்லாருமே அண்ணா, நான் அத பத்தி பேசல. உங்களோட கேள்விக்கு நான் நல்ல பதில் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தை பத்தி பேசலாண்ணே. என்ன சொல்லிருக்கேன் அல்ல, அண்ணா ஒண்ணும் இல்ல பின்னாடி பயணிச்சவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான். சரி ஓகே. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா.